இன்றைய மூலிகை மருந்து தொகுப்பில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஞாபக சக்தியை பெருக்கும் மூலிகைகள் அல்லது உணவுகள். ஞாபக மறதி அப்படின்றது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமாக சொல்லலாம். குறிப்பாக பள்ளி செல்லும் மாணவர்கள்கிட்ட ஞாபக மறதி இருக்குன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் அதற்காக அதிகம் மெனக்கெடுறத சமீப காலமாக பார்க்க முடியுது. அதுவும் இந்த தேர்வு காலம் வந்துட்டால் போதும் மெமரி என்ஹான்சிங் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அதிகமாக தேடப்படுவதாக ஒரு ஆய்வு சொல்லுது. ஞாபக சக்தியை பெருக்குவதற்கு பல்வேறு உணவுகள் மூலிகைகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி மனம் சார்ந்த ஒரு விஷயம்தான் ஞாபகம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் உணவு ரீதியாக எந்தெந்த மாதிரியான பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம். முதல் மூலிகை வல்லாரை. ஞாபக சக்தியை பெருக்கிறதுக்கு நம்ம தேடப்படக்கூடிய முதல் மூலிகை எப்பயுமே வல்லாரை தான் இருக்கும். வல்லாரைக்கு யோசனை வள்ளி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. அதாவது யோசனைன்னு சொல்லும் பொழுது நினைவு திறனை அதிகரிப்பதற்காக அந்த பேர் வந்திருக்கலாம். ஸோ வல்லாரை வந்து கீரை மாதிரி சமைத்து சாப்பிடலாம், இந்த பொடி செய்து பாலில் கலந்து சாப்பிடலாம், இந்த சட்னி துவையல் அந்த மாதிரியும் செய்து சாப்பிடலாம். ஆனால் ஒரே நேரத்தில் அதிகமாக வல்லாரையை சாப்பிடக்கூடாது, தலை சுற்றில் உண்டாகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேர்வு காலத்தில் மட்டும் அதிகமாக வல்லாரையை கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி கொடுத்தா கண்டிப்பாக அந்த மாதிரி தலை சுற்றல் பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவைக்கு ஏற்பட வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ரெகுலராக அந்த மாதிரி ஒவ்வொரு கீரையும் அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள் நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நல்ல பலன் தரும். வல்லாரை நெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்த மருந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து நெய் மாதிரி நம்ம உணவில் பயன்படுத்தலாம். சாதத்தில் பிசைந்தோ இல்லை தோசைக்கு வந்து நெய் சேர்த்து சாப்பிட்ற மாதிரியோ பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக பலன் தரும். நல்ல நீரில் நீர் பாங்கான பகுதியில் வளரக்கூடிய ஒரு தாவரம். சர்வசாதாரணமாக மழை பெய்யும் பொழுது இல்லை ஒரு ஆற்றோர ஆற்று படுகைகளில் இந்த மாதிரி இடங்களில் வல்லாரையை பார்க்க முடியும். அதாவது அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கவங்க மீன் உணவுகளை அதிகமாக சாப்பிடலாம். ஆனால் வறுத்த பொருட்களை வறுத்த மீனாக சாப்பிடாமல் குழம்பு மீனை சாப்பிடலாம். ஸோ அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நினைவுத்திறனை பெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு சொல்லுது. கூடவே மூளையினுடைய செல்களை புத்துணர்வுடன் செயல்பட உதவுவதற்கும் அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உதவும். அது வந்து மீனில் அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று, ஞாபகத்திறனை பெருக்கக்கூடிய மூளையினுடைய பகுதி ரொம்ப ஆக்டிவாக செயல்படும் அப்படின்றதையும் ஆய்வு பதிவு செய்யுது. ஸோ மீன் உணவுகளை தாராளமாக ஞாபக சக்தியை பெருக்குவதற்காக சாப்பிட்டுக் கொள்ளலாம். அடுத்த மூலிகை மஞ்சள். மஞ்சளை வச்சு மட்டும் நம்ம பல்வேறு பலன்களை சொல்ல முடியும். புற்றுநோய்க்கு மருந்தாக இருக்கும், செரிமானத்திற்கு மருந்தாக இருக்கும், பல்வேறு கபம் சார்ந்த நோய்களை தடுப்பதற்கும் மருந்தாக இருக்கும். இப்போது ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதற்கும் மஞ்சள் பயன்படும். அதில் இருக்கக்கூடிய கற்குமின் நினைவாற்றலை பெருக்குவதற்கு உதவுது அப்படின்றது ஆய்வு சொல்லுது. அல்சைமர் நோயில் ஏற்படக்கூடிய அந்த ஞாபக மறதியை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையும் மஞ்சளுக்கு இருப்பதாக சமீபத்திய ஆய்வு பதிவு செய்து. ஸோ பாலில் மிளகு மஞ்சள் போட்டு சாப்பிட்றது, அதாவது தங்கப்பால் அப்படின்ற அந்த கான்செப்டில் சாப்பிடலாம். இந்த உணவில் இன்னும் கூடுதலாக தேவைக்கேற்ப அந்த மஞ்சளை பயன்படுத்தினாலும் நல்ல பலனை கொடுக்கும். இன்னொரு மூலிகை நினைவுத்திறனை அதிகரிப்பதற்கு நீர்பிரமி. வல்லாரை போலவே இந்த நீர்பிரமியும் பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய பக்கோபோசைட் அந்த பலன்களை நமக்கு கொடுக்குது. இதுவும் சித்த மருத்துவத்தில் பிரம்மினை அப்படின்ற ஒரு மருந்தாக இருக்குது. இதை வந்து பருப்பு கிடை மாதிரியும் கடைஞ்சி சாப்பிட்டா அந்த நினைவுத்திறனை அதிகரிப்பதற்கு பலன் தரும். கூடவே அந்த கான்சன்ட்ரேஷன் பவரையும் இன்க்ரீஸ் செய்கிறதுக்கு இந்த நீர்பிரமி உதவும். நீர்பிரமி சார்ந்து சமீப காலமாக பல்வேறு ஆய்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்து நட்ஸ் வகைகள், பாதாம், பிஸ்தா, வால்நட் இந்த மாதிரிலாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுவுமே வந்து நினைவுத்திறனை பெருக்கும். இதுலேயும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கனால நமக்கு நல்ல பலன் கொடுக்கறத பார்க்க முடியும். அதை தாண்டி இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ், வண்ணமயமான பழங்களை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். செவ்வாழை அதிகமாக எடுக்கலாம், மாதுளை, பேரிச்சு, அத்திப்பழம், இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனியன்ஸ் வந்து நமக்கு பலன் கொடுக்கும். பூசணி விதைகள் நல்ல பலன் தரும். பூசணி காய் சாப்பிட்றது, அனைத்து காய் ரகங்கள் இதெல்லாம் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய நினைவாற்றலை பெருக்குவதற்கு நல்ல விஷயமாக இருக்கும். பொதுவாகவே அனைத்து கீரைகளுமே நம்மளுடைய மூளையினுடைய செல்களை ஆக்டிவேட் செய்யக்கூடிய பலனுடைய தான். ஸோ அதை எல்லாத்தையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். அதுக்காக உணவுன்னு சொல்லும்போது நெய் சேர்த்த பருப்பு சாதம் வந்து நம்ம அப்பப்போ சாப்பிடுவோம். வாரத்தில் ஒரு நாளையோ மாதத்துலேயோ ஒரு நாளையோ அதை வந்து அடிக்கடி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் நல்ல பலன் தரும். முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் ஃபோலியேட் அதெல்லாமும் நிச்சயமாக ஞாபக சக்தியை பெருக்கும். ஞாபக சக்தி ஞாபக மருதி பற்றி இப்போ நம்ம ஏன் அதிகமாக பேசணும் அப்படின்னா, நம்மளுடைய கல்வி முறையே பார்த்திங்கன்னா நினைவுத்திறன் சார்ந்து தான் இருக்குது. ஸோ அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது மாறும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட மாட்டோம்னு நினைக்கிறேன். உண்மையாக சொல்லணும்னா ஞாபக சக்தி அப்படின்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், எப்படி நம்மளுடைய ஆக்டிவிட்டி இருக்குது, எப்படி நம்மளுடைய பிரெயின் செல்ஸை தூண்டுறோம், பெற்றோர்கள் எப்படி அந்த பிள்ளைங்கிட்ட பழகிறாங்க, அவங்களுடைய கல்வியை எப்படி கொண்டு வராங்க, ஆசிரியர்கள் எப்படி பிள்ளைங்கிட்டேருந்து அதை வாங்குறாங்கன்ற பொறுத்து தான் உங்களுடைய கல்வியில் அது வெளிப்படும். அதை விடுத்து அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்து ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது, அதை பார்த்து டாக்டர்கிட்ட போய் என்ன தான் படித்தாலும் மறந்துடுது டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சர்வசாதாரணமாக தேர்வு நேரங்களில் நம்ம பார்க்க முடியும். அப்படிலாம் இல்லாமல்
இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகளோடு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கீரைகள் பழங்கள் இதெல்லாம் கொடுத்து வந்தாலே நினைவு திறனும் சரி மூளையும் சரி நல்லா ஆக்டிவாக இருந்து அழகான அற்புதமான எதிர்கால சமுதாயம் உருவாகும். நன்றி.